பாரு இங்க கையை கட்டு, கை ஏங்க கையை கட்டு. வாங்க, நான் தான் போடுறேன்னு சொன்னேன்ல. ஆ, நல்லா போடுற. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆசையாக கை நிறைய வளையல் போடணுன்ட்டு நம்ம வளையல் வாங்கி கொடுத்துருந்தா இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க. கையில் பாருங்க, இந்த கையில் மூணு வளையல், அந்த கையில் ரெண்டு வளையல், இவ்வளோதான். அன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன், நான் வந்து வீட்டில் வேலை செய்யும்போது நார்மலாக ரெண்டு மூணு தான் போடுவேன், எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு அது சேரீ கட்டும்போது கை நிறைய போட்டுக்கிறேன்னு சொன்னேன். இப்போ அது மாதிரி தானே பண்ணுறேன். ஆ, நல்லா பண்ணுறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாமல் நான் சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ வந்து எடுத்து போடுறா. மறந்துட்டேம்மா, போட்டுட்டோமா இருக்கு. இங்கே பாருங்க, இந்த சேரீக்கு மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் ஆசைப்படி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சரி இரு, நானும் அப்படியே ஃப்ரெண்டில் வந்துடுறேன். ஆ, இங்கே பாருங்க, அதுவோ வலிக்குதுங்க. இவ்வளோ வந்து கேட்கறதுக்கு, அப்படி அடிக்கிறீங்க, இவ்வளோ வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் இங்கே பாருங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இதுக்கோசரம் நம்ம ஃபேமிலிஸ் கேட்பாங்கிறதுக்கோசரம் நீங்கள் அப்படியே சொல்லாதீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இது தான் அடி அடிக்க சொல்கிறது தான், அதனால தான் போடல. இன்றைக்கி வந்து போட்டாச்சு பாருங்க. இங்கே பாருங்க சாரி, அப்புறம் மேட்சாக இருக்கா? நீங்களே நினைப்பீங்க, இருக்கிற சேரீல கட்டிட்டு இதுல என்னமா வேணுமோ புதுசா கட்டுற மாதிரி பில்டப் பண்றீங்கன்ட்டு. இல்ல இல்ல, ஓரளவுக்கு மேட்ச் பண்ற மாதிரி தான் நானும் போடணும்னு ட்ரை பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா கிரீன் கிரீன், ஆனா மேட்ச் ஆகல. இவர் இருக்கிறதே கம்மி தான், அதுல வேற எப்ப பாரு மேட்சா இருக்காமா மேட்சா இருக்காமான்னு கேட்டு கேட்டு காமெடி பண்றாரு. ஏதோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகி போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி ரீல்ஸ்லேயே வந்து நெக்லஸ் போடுங்க, எலும்பு தூக்கிட்டு இருக்குன்ட்டு. எங்கிட்ட வந்து நெக்லஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இப்போ அதுவும் கொஞ்சம் உடம்பு இழைச்சதுனால ப்ளவுஸ் எல்லாமே லூஸ் ஆகிடுச்சு, எலும்பு வந்து அப்படி டிக்குன்னு மேலே தெரியுது. டிக்குன்னு ஒன்றும் தெரியல, அங்கே இருக்கிறது தான் தெரியும். இருக்கிறதே அவள் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேறு இதில் எலும்பு தூக்கிச்சு, அங்கே தூக்கிச்சு, இங்கே தூக்கிச்சின்னு சொல்லாதீங்க. அவள் இருக்கிறதே அப்படி தான். என்ன ஒன்று, இப்போ கொஞ்சம் சரி வர சாப்பாடு சரியில்லை, வச்சா கூட சரியாக போயிடும். சாப்பாடு தான் இப்போ இந்த சாப்பாடு, இதை சொல்கிறேன், இந்த சாப்பாடு வச்சா சரியாக போயிடும். அப்புறம் வாயில் வந்து புண்ணுன்னு கேட்டிருந்தீங்க, அதுதான் வயிறு புண்ணானதுனால அதோட எஃபெக்ட் என் வாயிலெல்லாம் வந்துருச்சு, அதனால தான் புண்ணு வந்திருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததால் என்ன சொன்னாங்கன்னாக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஹீமோக்ளோபின்ல பிளட் லெவல் இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் தைராய்டு செக் பண்ணோம், அதுவும் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கனாக்கல, டைமுக்கு ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட், அதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தெளிவாக டாக்டர் சொல்லியும் தெரியல, இல்லை நீ அதை அடுத்து நீ ஃபாலோ பண்ணலன்னா அது யாரோட மிஸ்டேக்கு? என்னோட மிஸ்டேக் தான், அதான் நானே தான் சொன்னேன், நானே இப்போ கொஞ்ச நாளாக ஒழுங்காக சாப்பிடல, அதோட எஃபெக்ட் தான் திருப்பி திரும்பி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒழுக்கமாக சாப்பிடணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே இந்த மேட்சிங்க ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தோம், என்ன கம்மியாக இருக்கிற? ஆமாங்க, இருக்கிறதே போட்டாச்சு, ஏதோ ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் பண்ணால் கூட மாற்றி மாற்றி கலர் கலராக கட்டலாம், நம்ம அதுவும் பண்ணுறதில்ல, அதனால் எதுவும் இருக்கிறதில்ல, ஓரளவுக்கு மேட்சாக கட்டியிருக்கோம். சரி, எப்படி இருக்குது இந்த சேரீல, நாங்கள் எப்படி இருக்கோம் சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்களாக எப்படி இருக்கோமா இந்த சேரீல, நீ எப்படி இருக்குன்னு சொல்லலாம், நாங்கள் எப்படி இருக்கோம்னா நான் என்ன சேரீ கட்டியிருக்கேன்? ஏங்க நீங்கள் ரொம்ப கலாய்க்கிறீங்க, இந்த சேரீல நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம், ஃபங்க்ஷனில் போயிட்டு மீட் பண்ணலாம், பார்ப்பலாம் அப்படி. ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு தான் வந்திருக்கோம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க போனோம், அங்கே வந்து மேலே கூட்டமாக இருக்காங்க, அப்புறம் வாதிச்சு அந்த என்ன வாதியை வேறு அடிச்சுட்டே இருக்கிறாங்க, அந்த சவுண்டில் நம்ம பேசுகிறதும் கேட்காது, மங்கள இசையை வாசிச்சிட்டே இருக்காங்க, அதனால் அங்கே வந்து சவுண்டு நம்ம பேசுறது கேட்காது, அதனால் சாப்பிட வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டிக்கு முந்திக்கணும், படைக்கு பின்னாடி இன்னுன்ட்டு, அதனால் சாப்பாடு மாதிரி வந்தாச்சு. ஆமாம், காலையிலேயே முகூர்த்தம் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து ரிசப்ஷன் போயிட்டுருக்கு, சரி நம்ம சாப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கலாம். சாப்பாடு இன்னும் எப்படி இருக்குன்னு டேஸ்டே வாங்கல, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்கு, உனக்கு தான் காலிஃப்ளவர் சில்லி பிடிக்கல, நீ சாப்பிடு. போது போது, எனக்கு ஆல்ரெடி நிறையா வச்சுருக்குறாங்க, நான் கேட்டு வாங்கிட்டேன் முன்னே. அப்புறம் பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்திருக்காங்க, இவங்க எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாம் ஹாய் சொல்லிடுவோம். இங்கே பாருங்க, புதுசாக ஒரு பொண்ணு மாப்பிள்ள, இது வந்து குரூப் ட்ரெஸ், நான் இப்போ. ஆமாம், தம்பியோட ஃப்ரெண்டு, தம்பியெல்லாம் சேர்த்து எத்தனை பேர்? 13 பேர் இதே மாதிரி ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. சரி, மேலே போய் பார்க்கலாம், இப்பயாவது கூட்டம் குறைஞ்சிருக்குதா என்னன்ட்டு தெரியல. சரி போகலாமா? அதே மாதிரி எங்கள் காட்சி மறக்காமல் கம்மி. ஆ, சரி சரி, வாங்க போகலாம். மாப்பிள்ளைய பொண்ணு மாப்பிள்ளைய கவனிக்கிறேன்றாங்க, என்ன கவனிப்பாங்கன்னு தெரியல.
என்னை பார்த்து மொய் கொடுக்கலன்னு போனால் அந்த நேரம் பார்த்து இந்த பசங்களாம் வேறு ஏதோ ஃபன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கட் அவுட் மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் மாலா மாலா மாலான்னு இருந்துருச்சு. அது எனக்கு என்னன்னே அப்போ புரியல. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்லேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வடிவேல் வந்து மாலா மாலா மாலான்னு வைஃப் என்னாடியே போவாங்கன்றத மீன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஆமாம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படி தானே எல்லாமே பின்னாடி தான் போய் ஆகணும். இல்லைனாக்கில் வீட்டில் சாப்பாடு இல்லை, என்ன செய்ய முடியும் பார்த்தீங்களா எப்படி கலாய்ச்சி பண்ணியிருக்கிறான்ட்டு. சரி, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. சித்ரா, இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கு சேரீல. ஐஸ் வைக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. நிஜமாவே சேரீல இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்க. சரி, அப்படியே ஒரு ரீல்ஸ் எடுக்கலாவா? அதானே பார்த்தேன், இதுக்கு தான் நீங்கள் கூறுங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு எதுக்கு அழகாக இருக்குன்னு அதை பார்த்து சொல்கிறீங்க. சரி வா, ஒரு ரீல்ஸ் எடுப்போம். வந்துட்டோம், ஒரு ரீல்ஸ் எடுத்துடலாம். ஜிவி பார்த்தா புது பொண்ணு மாதிரி இருக்கா இன்னைக்கு? ஜிவி புது பொண்ணு தான், இன்னும் குழந்தை பறக்கல. இல்ல, குழந்தை பறக்குற வரைக்கும் புது பொண்ணு தான். பறந்ததுக்கு அப்புறம் அவங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டைம் அதுக்கே சரியா போயிருக்கேன். எல்லாத்துக்கிட்டையும் கேட்டேன். அப்ப மேரேஜ் ஆன டைம்ல இருந்து கூட இப்ப பார்த்தா புது பொண்ணு மாதிரி இருக்கு, அழகா இருக்கேன்னு சொன்னா மறக்காம காட்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு பள்ளிக்கிறேன். அவன் தான் ஒரே வைப்ல இருக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு அப்படியே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். சரி வாங்க, ரீல்ஸ் எடுக்கலாம். சரி வாங்க, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்ன தவிர என்ன என்ன என்னன்றா? ஆமா, உங்களை தவிர எனக்கு வேற எதுவும் பெருசு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு முன்னாடி இடம் பார்த்தோம், எல்லாம் வெறிச்சோடி இருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன செடிகள் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல இன்னும் ஒரு ரீல்ஸ் பண்ணலாம்னு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம எப்பயுமே இந்த மரம் செடி அந்த இடத்துல தான் நம்ம ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மாறுதலுக்காக இங்கே வந்து இது என்னது, இது மண்டபத்தில் நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். எல்லாம் ஒரே சத்தமாக இருக்குது. சரி, அதனால் அப்படியே கீழே வந்துட்டோம். கீழே வந்துன்றதை விட இத்தனை பேர் முன்னாடி இப்போ இந்த ஏதோ ஒரு ரியாக்ஷன் பண்ணுனாவே பயம், அவளுக்கு பயம். அதனால் என்ன செய்கிறா? அதெல்லாம் முடியாது, தனியாக போகலாம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அறகுறையாக பண்ணுறோம். அதுவா இது என்னடா ஓவராக சீன் போடுதுன்னு நினைப்பாங்க. நமக்கு எதோ வர்றதே வந்து யாரும் இல்லாத இடத்துல நம்ம சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலான்ட்டு அதுக்காக மண்டபத்துக்கு பின்னாடி இந்த பக்கம் நாங்கள் இடம் சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே, இந்த ரீல்ஸ் வந்து நாளைக்கு வரும், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமலில் சொல்லுங்கள். சரி ஓகே, இந்த விழாக்கை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். சித்து ஹஸ்பண்ட், ஓகே பாய்.